அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக. என்னுடைய தலைப்பு வந்து பேய்கள் இருக்கிறதா, பேய் எப்படி இல்லாமல் போவோம். எல்லா மத ஆலயங்கள்லையும் பேய் ஓட்டுறதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்து மத ஆலயங்களில், கிறிஸ்துவ மத ஆலயங்களில், இஸ்லாமியர்களுடைய ஆலயங்களில், எல்லா இடத்துலையும் பேய்கள் ஓட்டிட்டு தானே இருக்காங்க. தொடர்ந்து பேயை முன்னிறுத்தி எடுக்கப்பட்ட படம் மட்டும்தான் ஹிட்டே ஆகுது. பெரிய பெரிய ஹீரோக்கள் படம் கூட ஹிட் ஆகுறதில்லை. அப்போது இப்படி மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமும் மக்கள் நம்பக்கூடிய ஒரு விஷயமாகவும் பேய் இருக்குது இல்லையா. ஆனால் அந்த பேய் இருக்குதா இல்லையா அப்படின்றத தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த குரான் சொல்லுது பேய் இருக்குதா இல்லையான்னு. மனிதர்களை நாம் இந்த பூமியில் படைத்தோம். அவங்க இங்கேயே வாழ்வாங்க, இங்கேயே மரணிப்பாங்க. அவங்க மரணித்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ஆத்மா என்னிடத்துல வந்துடும், அவங்களுடைய உடல் இங்கேயே அழிக்கப்பட்டுரும். இந்த மனிதனுக்கும் இந்த பூமிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அப்படின்னு குரான் சொல்லுது. சரி, குரான் தான் சொல்லுது, அவங்க தர்காவில் எங்கே பார்த்தாலும் பேய் ஓட்டிகிட்ருக்காங்களே, சொல்லாத ஒன்றை நீங்கள் ஏன் செஞ்சிட்ருக்கேன்னு எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கலாம் இல்லையா. என்னென்னா, இங்கே நம்ம ரெண்டாக பார்க்குறோம். தர்கா வேறு, பள்ளிவாசல் வேறு. எந்த பள்ளிவாசல்லையும் பேய் ஓட்டுற நிகழ்வுகளை நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா குரான் ஒரு விஷயத்தை இல்லை அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டா அதை எந்த பள்ளிவாசலத்துலையும் செய்ய மாட்டாங்க. ஆகையால் பேய் இருக்கிறத வந்து திட்டவட்டமாக குரான் இல்லைன்னு சொல்லுது. பள்ளிவாசலில் ஓட்டப்படலைனா அப்போ தர்காவில் ஏமாற்றப்படுறீங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, உங்களுடைய இது பிரகாரம் இல்லைன்னே வச்சுப்போம். கிறிஸ்தவ மதத்தில் ஓட்டுறாங்களே, அப்போ கிறிஸ்தவ மதத்தில் இருக்கலாம் இல்லை அப்படின்னு பார்த்தா பைபிள் சொல்லுது. மத்தியோ 7:22 சொல்லுது, கிறிஸ்தவர்களில் அதான் யாரெல்லாம் இந்த பேய்கள் எல்லாம் ஓட்டுறேன், அற்புதம் பண்ணுறேன் அப்படின்லாம் சொன்னாங்களோ அவங்கெல்லாம் வந்து கர்த்தர் முன்னின்னு சொல்லுவாங்க. பிதாவே பிதாவே, உமது நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, அநேக அற்புதங்கள் செய்தோம் அல்லவா அப்படின்னு சொல்லுவாங்க. மத்தியோவில் 23 கர்த்தர் பேசுகிறார், அக்கிரமம் செய்யக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்க, நான் உங்களை ஒரு காலமும் அறியவில்லை. நீங்கள் எல்லாம் அக்கிரமம் செஞ்சிட்டீங்கன்னா என்னோடய பேரை சொல்லி நான் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் நீங்கள் என்ன செஞ்சீங்க நான் பார்க்கல அப்படின்றார். அப்போது கிறிஸ்தவ மதமோ தேய் ஓட்டுறதையோ இல்லை அற்புதம் செய்கிறதையோ நம்ப சொல்லி பைபிள் சொல்ல, அந்த மாதிரிலாம் நீங்கள் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி தான் பைபிள் சொல்லுது. ஆனால் நம்ம நிறைய பாஸ்டர்களை பார்க்குறோம் எப்படியெல்லாம் பேய் ஓட்டுறாங்கன்னு. பேய் ஓட்டுறதுல ஸ்பெஷலிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜாஃபரி ஐயா இருக்கார்ல, அவர் தான் பேய் ஓட்டுறதுல இப்போதைக்கு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கார். இந்த பக்கம் 100 இந்த பக்கம் 100 பின்னாடி பார்த்தா அங்கேயும் 100, எங்கே பார்த்தாலும் இவ்வளோ பேய்களாக இருக்குது, எல்லா பேய்களையும் ஓட்டிருக்காரு. இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா ஜாஃபர் ஐயாவுடைய ப்ரோக்ராமுக்கு வந்து இந்த ஆடியோ ஆப்ரேட்டர் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தான். ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த ப்ரோக்ராம் நடக்கும், அவன் சனிக்கிழமையே போவான். ஏன்டா நீ சனிக்கிழமை போறேன்னா ரிகர்சல் பார்க்கணும் மச்சி அப்படின்னா. என்னடா ரிகர்சல் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆடியோலாம் போட்டு அவர் ஃபயர் அப்படின்னு சொன்னால் சொல்லுவார், ஒரு 100 விழுவாங்க. அந்த 100 முன்னாடி ரிகர்சல் எடுப்பாங்களாம். 100 ஆக்டரா அப்படின்னு பார்த்தா 100 ஆக்டர் இல்லை, அதில் ஒரு 10 ஆக்டர், 90 வந்து அவர் மேலே நம்பிக்கை கொண்டுவங்க. அதனால் இந்த முன்னாடி இந்த 10 ட்ரைனிங் எடுப்பாங்களாம். எந்தெந்த நேரத்தில் எப்படியெல்லாம் சவுண்டு வைக்கணும், அவங்க விழும்போது எப்படி சவுண்டு வைக்கணும், அவர் ஃபயர்னு சொல்லக்கூடிய வார்த்தை ஃபயர் 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 அப்படின்னு அதை கொஞ்சம் வால்யூமை ஏற்றி வைக்கணும் இப்படின்றதெல்லாம் முன்னாடியே ரிகர்சல் செய்வாங்களாம். அதான் சொல்லுவாங்களே, ஒருத்தன் முன்னாடி போய் பள்ளத்தில் விழுந்தா பின்னாடி இருக்கிற எல்லாருமே பள்ளத்தில் விழுந்தால் தான் நியாயம் அப்படின்ற மாதிரி, முன்னாடி இருக்கிற 10 வந்து ஆக்டிங் பண்ணால் பின்னாடி இருக்கிற 90 வந்து அவங்களும் அப்படி மயங்கி விழலைனா உங்களுக்கு ஆவி இறங்கலை, அபிஷேகம் இறங்கலை, நீங்கள் கத்துற விசுவாசிகள் அப்படின்னு சொல்லிடுவாங்கன்ற ஒரே காரணத்தினால இந்த பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாருமே ஆட்டு மந்தைகளை போல் முன்னாடி விழுறவங்களை பார்த்து பின்னாடி விழுவாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லுது, ஒரு பெரிய நம்பிக்கையும் இருக்குது, ஐயோ நம்ம இப்படி விழலைனா கர்த்தர் வந்து நம்மளை விசுவாசிக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு எல்லாருமே ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சதுனால போகக்கூடிய எல்லா கிறிஸ்தவர்களும் இது உண்மை நம்பி எல்லாருமே அதே மாதிரி விழக்கூடிய அந்த விழும்போது பெண்கள்லாம் பார்க்கலாம் ஆடை விலகும், நிறைய பிரச்சனை இருக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம இப்படியெல்லாம் விழுந்து எல்லாம் பண்ணலன்னா நம்மளுக்கு வந்து நம்ம விசுவாசம் கொள்ள கிறிஸ்தவத்து மேலே அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சில பாஸ்டர், என்னுடைய நிழலில் வந்து பேய்கள் ஓடணும், ஜான் ஜபராஜ் இருக்கல்ல அவருடைய நிழலில் பேய்கள் ஓடுமா, நிழலில் எப்படியா பேய் ஓடும். அவர் வந்து கூப்பிடுறாரு எல்லாரையும், என்ன நீ தப்புன்னு சொல்ல, அவங்களுடைய பாஸ்டரே சொல்கிறார், என்ன தப்புன்னு சொல்கிறல, நான் சரியில்லைன்னு சொல்கிறல, ஃபஸ்ட்டு போய் ஒரு 10 மருத்துவர்களை ஊர் பிடிச்சிட்டு வா. இன்னும் சாதாரணமாக சொல்ல, ஒரு 10 செத்து போனதில் எழுப்பி வச்சுவான்னு. அப்போ நீ ஒரு 10 செத்துங்களை உயிர்ப்பிச்சியா, அப்போ நான் பண்ணதுனால தானே ஒரு வேலையை சொல்லுவேன், நான் எனக்கு இந்த அளவுக்கு வல்லமை இருக்குது, நான் இதெல்லாம் பண்ணுவேன், நீ பண்ணி காட்ட அப்படின்றார். அப்போது பைபிள் வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணவே முடியாதுன்னு சொல்லுது. எல்லாம் பாஸ்டரும்
இன்னும் சில பாஸ்டர் தீர்க்க தரிசனம் சொல்கிறது முன்னாடி வந்து மோகன் ஸ்ரீ லாசரஸ் இருக்கார்ல, அவர் வந்து எம்பி எலெக்ஷனில் சொன்னார். என்ன சொன்னார்னா, கர்த்தர் மத்தியில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ வந்து மோடி ஆட்சி இருந்தது போன எலெக்ஷனுக்கு முன்னாடி. எல்லா மக்களும் என்ன நினைச்சாங்கன்னா, பா மோடி ஆட்சி போயிடும், வேற ஆட்சி வரப்போகுது, மோகன் ஸ்ரீ லாசரே சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் கிறிஸ்தவ உலகமே இருந்தது. அதுக்கப்புறம் திரும்பவும் எம்பி எலெக்ஷன் முடிஞ்சு மோகன் ஸ்ரீ லாசரே மோடியே திரும்பியும் பிரதமர் ஆயிட்டார். அப்போ வந்து அவர்கிட்ட போய் எல்லாருமே கேட்குறாங்க, நீங்கள் தான் சொன்னீங்களே மத்தியில் ஆட்சி மாற்றம் வரப்போகுதுன்னு, திருப்பி மோடியே பிரதமர் ஆகிட்டாரு. நான் சொல்வது வேறு, கர்த்தர் சொல்வது வேறு. இப்போ நீ கர்த்தர் சொல்லுவாருந்தானப்பா சொன்னேன், கர்த்தர் தானே ஆட்சி மாற்றம் கொண்டு வர. அப்போ வந்து அது அப்படியே மாற்றி, அது நான் சொன்னேன், நான் மனிதன்ற அடிப்படையில் நான் சொல்கிறது, கர்த்தர் சொன்னார்னா அது உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, அந்த ஒரு விஷயத்தில் ஃபேக் ஆகிட்டார். அவரை கேட்குறாங்க, உங்களுடைய அக்கௌண்ட்டில் இவ்வளோ பணம் இருக்குதே, இந்த பணத்தெல்லாம் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, அது என்னுடைய பணம் அல்ல கர்த்தருடைய பணம், கர்த்தர் என்னைக்கு வந்து காசு எடுத்து செலவு பண்ணுவார், பேங்க் டீட்டெயில்ஸில் கர்த்தர் போட்டார்னா வரப்போகுது, அப்போ இவருடைய பேரில் தான் அந்த அக்கௌண்ட்டில் பணம் இருக்கு, ஆனால் அது கர்த்தருடைய பணம்ன்றார். இப்படி தொடர்ந்து மக்களை வந்து ஆன்மீகத்தின் பேரால் ஏமாத்திட்டே இருக்கிறாங்க. அப்போ பேய்கள்ன்றது ஒன்று இல்லை, அந்த பேயை வந்து உங்களால் ஓட்ட முடியாது, இருந்தால் தானே ஓட்ட முடியும்னு பைபிள் பட்டவர்த்தனமாக சொல்லுது. சரி, அப்படியே இந்து மதத்தில் வந்தோம்னா, வேத ரீதியாக பெருசாக இந்த பேய்களை பற்றி நம்ம பெருசாக ஆய்வு பண்ணல. அந்த இந்து மத மக்களில் பார்க்கலாமே, எனக்கு எல்லா விஷயத்தையும் இன்க்ரீடியன்ஸ் வந்து என்னுடைய ஃபேமிலியிலேருந்து கிடச்சிருது. எங்கள் அக்காவுக்கு வந்து திருமணம் பண்ணி வச்சோம், நாங்கள் இந்து ஃபேமிலி, என் அக்காவுக்கு வந்து திருமணம் பண்ணி வச்சுருந்தோம். எங்கள் அக்கா இங்கே பல்லாவரத்தில் தான் வீடு இருக்காங்க. என் அக்கா திருமணம் ஆகி கொஞ்ச நாளில் எங்கள் அக்காவுக்கு பேய் பிடிச்சிருச்சு. எந்தெந்த கோயிலுக்கோ கூப்பிட்டு போகிறோம், என்னென்னவோ பண்ணுறோம், பேய் போகவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நம்ம விசாரிக்கிறோம், எங்கள் அக்காவுக்கு ஏன் பேய் பிடிச்சிது அப்படின்னு சொன்னால், எங்கள் அக்கா திருமணம் ஆகி வந்த வீட்டில் வந்து ஆல்ரெடி ஒருத்தங்க சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. இறந்த பிறகு எங்கள் அக்காவுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் எங்கள் அக்கா கேட்குறாங்க, இந்த வீட்டில் என்ன ஆச்சு அப்படின்னு. அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களால் வந்து இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தது, இந்த பொண்ணு இந்த மாதிரி தூக்கு மாட்டி இறங்குச்சு. எங்கள் அக்கா வந்து கொஞ்சம் பயந்த சுபாவம், எப்படின்னா எங்கள் ஏரியாவில் எல்லா ஆண்கள் பெண்கள்லாம் ரொம்ப சராசரியாக பழகும், கடைக்கெல்லாம் பெண்கள் வரும், அந்த மாதிரி தான் இருந்தோம் நாங்கள். ஆனால் எங்கள் அக்காவை வந்து சின்ன வயசுல எங்கள் அக்கா வீட்லேயே இருப்பாங்க, நிறைய பேருக்கு வந்து என் அக்கா என்னுடைய அக்கா தான் நிறைய பேருக்கு தெரியாது, அந்த மாதிரி வீட்லேயே தங்கி வளர்த்தோம் என் அக்காவை. அதனால் ரொம்ப பயந்த சுபாவமாக இருக்கும். என் அக்கா அந்த விஷயத்தெல்லாம் கேதர் பண்ணி கேதர் பண்ணி அதை முழுசாக உள்வாங்கினேன், இறந்து போனவங்க தான் நான் அப்படின்ற மாதிரி என் அக்கா ஆயிட்டாங்க. ரொம்ப நாளாக எங்கேயும் கூப்பிட்டு போகிறோம். சரி, இன்னமும் என்னுடைய அக்காவுக்கு அந்த தாக்கம் இருந்துகிட்டே இருக்குது. இதை தான் சந்திரமுகின்னு ஒரு படம் இருக்குது, அந்த படத்தில் வந்து தெல்ல தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அந்த படத்தில் பேய்கள்லாம் பிடிக்கிறது உண்மையா அப்படின்னு ஜோதிகா தான் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஜோதிகா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சந்திரமுகியுடைய அறைக்கு போவாங்க, அங்கே நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் மற்றவங்ககிட்ட கேட்பாங்க, அதை தெரிஞ்சுப்பாங்க, அந்த விஷயத்தை உள்வாங்கி இவங்க தான் சந்திரமுகி அப்படின்னு நினச்சிப்பாங்க. அப்போ டாக்டர்கள் இந்த விஷயத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு விதமான மன அழுத்த நோய், பேயின்றது ஒன்றுமே பிடிக்கல. இப்போ நம்ம யாருக்கு பேய் பிடிச்சாலும், இந்துக்கோ கிறிஸ்தவருக்கோ முஸ்லீமருக்கோ உங்களுக்கு பேய் பிடிச்சதுன்னா, நீங்கள் ஒரு ரொம்ப பலவீனமாக இருக்கிறீங்க, ஒரு விஷயத்தை நம்புகிறீங்க, அதனால தான் பேய் பிடிக்குது. அதுக்கு சரியான தீர்வு என்னென்னா, ஒரு மனத்தத்துவ நிபுணரை அணுகி அவங்கள கூப்பிட்டு போய் கவுன்சிலிங் கொடுத்தாலே பேய் நம்மளை விட்டு போயிடும். இதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் எந்த மத ஆலயங்களில் போனாலும் அந்த மதத்தின் பேரால் நீங்கள் ஏமாற்றப்படுவது தான் உண்மை இல்லையா? அந்த மதத்தின் பேரால் நீங்கள் ஏமாற்றப்படுவது தான் உண்மை. அப்போ பேயின்றது ஒன்று இல்லை. நீங்கள் அறிவார்ந்து யோசித்து யாருக்காவது பேய் பிடிச்சிச்சின்னா, அவர்களை வந்து எந்த மத ஆலயத்துக்கும் கூப்பிட்டு போகாமல் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் கவுன்சிலிங் கொடுங்க, அதுலேருந்தே தீர்வாயிடும். சரி, இதுதான் தலைப்பா அப்படின்னா, என் தலைப்பில் இதுவும் ஒரு முக்கியமான விஷயம்ன்றதுனால பேய்களை பற்றி சொன்னேன். இந்த குரான் வந்து நிறைய விஷயத்தை நம்புறதுக்காக பல விஷயத்தை சொல்லுது. இந்த பல விஷயத்தை சொன்ன இந்த குரான் மனுஷனுடைய படைப்பையும் சொல்லுது, மனுஷன் எப்படி படைக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லுது. இன்னும் கூட மனிதர்களிடத்தில் ஒரு விஷயம் இருக்குது, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கடவுள் தான் மனுஷனை படைத்தான் அப்படின்ற ஒரு மக்கள் இடையில் அப்படி தான் இருந்தது. அந்த 200 வருஷத்துக்கு முன்னாடி டார்வின் ஒருத்தர் வராரு, அவர் வந்தோடனே தான் குரங்களை இருந்து தான் மனுஷனை வந்து உண்டாக்கணும், நாம மனுஷன் வந்து குரங்கள் இருந்தால் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு டார்வினுடைய ஒரு தேரி. இது ப்ரூஃப் கூட கிடையாது. இதை தான் வந்து எல்லா மத கல்வி நிலையத்திலையும் இதை தான் படம் ஆக்கியிருக்கிறான், குரங்கில் இருந்தால் மனுஷன் வந்தான், அவன் ஒரு உயிரியாக இருந்தான், அப்படியே பரிணாம வளர்ச்சி மாறி 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 அவன் வந்து ஒரு மனுஷனாக ஆனா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் இன்றைய வரைக்கும் அதை தான் நம்புகிறேன். இதுதான் உண்மையா அப்படின்னு பார்த்தா, குரான் சொல்லுது ஆதி மனிதனை முதல் மனிதனை நாம் களிமண் சக்தியிலிருந்து படைத்தோம், அவனை மண்ணில் இருந்தால் நம்ம படைத்தோம் அப்படின்னு சொல்லி குரானுடைய விஷயமாக இருக்குது. இதை எப்படி ஆய்வு பண்ணுறது, மண்ணிலேருந்து தான் படைச்சானே இந்த காலத்தை ஆய்வு பண்ணோம்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி இதை ஆய்வு பண்ணிடுச்சு. எப்படி ஆய்வு பண்ணாங்கன்னா, ஒரு 70 கிலோ பெரும்பாலும் உள்ள ஒரு மனுஷனை வந்து
அவனுடைய உடம்புல எந்தெந்த மூலக்கூறுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு பண்ணுறாங்க. அவனுடைய உடம்புல வந்து 16 கிலோ கார்பனும், 1 கிலோ கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி பிரிவுகளாக ஒரு 58 கலவைகளோட மனுஷன், 58 கலவைகளுடைய உருவம்தான் மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆய்வின் முடிவில் வந்து கொண்டு வராங்க. இந்த 58 கலவையும் எதில் இருக்குது அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணோன்னா, ஹைட்ரஜன் நைட்ரஜனை தவிர அது ரெண்டுமே வாயு, அதை தவிர்த்து மீதி 56 கலவையும் மனுஷனுடைய உடம்புல இருக்க 56 கலவையும் மண்ணில் இருக்குது. இன்றைக்கி நம்ம மண்ணை எடுத்து லேபில் டெஸ்ட் பண்ண கொடுத்தோன்னா இந்த பொட்டாசியம், மெக்னீஷியம், கார்பனு, அலுமினியம், பாஸ்பரஸு இது எல்லாமே மண்ணில் இருக்குது. இதை நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தா மனுஷன் உடம்புல இருக்கக்கூடிய 56 சக்திகளும் மண்ணில் இருக்குது. இதை கொண்டு தான் நாங்கள் வந்து இந்த குரானில் சொல்லப்படக்கூடிய மண்ணில் இருந்தால் மனுஷன் படைச்சான்றதை நாங்கள் நம்பணும். இன்னமும் இதை ஆய்வு பண்ணிட்டோம், மக்கள் வந்து இன்னும் குரங்கில் இருந்தால் மனுஷன் வந்தான், இன்றைக்கி ஏற்றுக்காத மக்கள்கள் இதை திரும்பி ஆய்வு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் எவ்வளோ தான் ஆய்வு செய்தாலும் பின்னாடி நீங்கள் வந்து நிற்க வேண்டிய இடம் இந்த குரான் எதை சொல்லிச்சு அங்கே தான் வந்து நின்னாகணும். ஏன்னா இதை யார் ஒரு விஷயத்தை உற்பத்தி பண்ணானோ அவன் தான் இதில் இருந்து உற்பத்தி பண்ணோம் அப்படின்ற தீர்வுகளை வந்து சரியாக சொல்ல முடியும். அதனால் குரான் சொல்கிற தீர்வு தான் அறுதியானது, உறுதியானது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை, எண்ணற்ற விஷயங்களை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ விஷயம் குரானில் இருக்குது. வாய்ப்பு கிடைச்சா இன்னொரு தருணத்தில் சொல்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.